நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, இந்த யூடியூப் சேனல் மூலமா நம்ம விழிப்புணர்வு ஆர்டி குறித்து ஏற்படுத்தியதுக்கு ஒரு விருது வழங்கினாங்க. யார் வழங்கினாங்க? நேற்று மதுரையில் ஒரு ஈவெண்ட், ஆர்டி ஈவெண்ட் நடைபெற்றது. அது குறித்த தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மதுரையில் நேற்று ஆர்டிஐ தகவல் பெறும் உரிமை குறித்து ஹக்கீம் அண்ணா வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம சேனல் மூலமாக ஆர்டிஐ குறித்து நிறைய பதிவுகள் நம்ம வெளியிட்டதுனால ஆர்டிஐ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியமைக்காக எனக்கு ஒரு விருது வழங்கினாங்க. இவ்விருதை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு காணொலி பதிவிடும் போதும் அதை கமெண்ட் பண்ணி அதை வியூ பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து வருகிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக எனக்கு நேரங்களை எனது குடும்பத்திலும் எனது ஃபேமிலியில் மனைவி குழந்தைகள் எனக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இன்னும் சிறப்புன்னா, 400க்கு மேற்பட்ட ஆர்டிஐ ஆர்வலர்கள் ஒரே இடத்தில் கலந்து கொண்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 400க்கு மேற்பட்ட நபர்கள் வந்தாங்க. அதில் 53 நபர்களுக்கு ஆர்டிஐ அவார்டுகள் வழங்கப்பட்டது. எல்லாருக்குமே வழங்கக்கூடிய நபர்கள் தான், இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி ஒரு சில காரணங்களை ஃபில்டர் பண்ணி 53 நபர்களுக்கு ஆர்டிஐ அவார்டு வழங்கினாங்க. அந்த தமிழ்நாடு மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்தில் ஃபுல் அந்த இடம் ஃபுல்லாகவே நிறைஞ்சி ஃபுல் அரங்கம் ஃபுல்லாக கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 53 நபர்களும் ஒரு சில நபர்களை தவிர அனைத்து நபர்களும் அந்த விருதுகளை பெற்றுக்கொள்ள வந்தாங்க. அது சிறப்பாக அமைந்தது. இன்னும் சிறப்பாக அதில் முடிவெடுக்கப்பட்டது என்னென்றால், தமிழ்நாடு தகவலனத்தை சீரமைக்கும் குழு ஒன்று நேற்று அங்கு துவங்கப்பட்டது. இதுவும் அதில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு. ஏனென்றால் இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாடு தகவலனத்தில் ஒரு சில தகவலாளர்கள் வந்து அவருடைய பதவிக்காலம் முடிந்து புதிய தகவலாளர்கள் நியமிக்க இருக்கிறார்கள். வருகின்ற தகவலாளர்கள் நல்ல நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக தகவல் பெறும் உரிமை சட்டம் இன்னும் வலுப்பெறும். அது மக்களிடையே வலுவிழந்து போகாது. ஸோ அதுக்கான ஒரு போராட்டத்தையும் July 18 சென்னையில் நடைபெற பிளான் திட்டமிட்டிருக்காங்க. இந்த புக் நேற்று ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது 250க்கு மேற்பட்ட நபர்கள் நேற்று வாங்கி செஞ்சாங்க. அது உங்களுக்கு தேவைப்படுமாயின் 97 860 அண்ணா ஹக்கீமனோட நம்பர் 7799 9786 77999 இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பேயில் அவங்க ரிசீவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தபாலில் அனுப்பி வைப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய அனுபவத்தை இதில் புஸ்தகமாக வெளியிட்டிருக்காங்க. பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபுல்லான புக்கை ரீட் பண்ணி முடிக்கல, முடித்ததுக்கப்புறம் அது குறித்த ஒரு ரிவ்யூ காணொலியும் நான் கண்டிப்பாக வெளியிடுறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.